ஒரு ஆணுக்கு இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்னன்னாக்கா, கல்யாணத்துக்கு பின்னாடி தன் மனைவி தான் பலம், தன் பிள்ளைகள் தான் பலம் அப்படிங்கிறத வெளிப்படுத்த மாட்டான். அதுதான் பெரிய சிக்கல், அது பெரிய வீக்னஸும் கூட. ஏன் அவங்கள சொன்னா நீ தாண்டி எனக்கு பலம் அப்படி சொன்ன அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதில் ஒரு ஈகோ பார்ப்பான். நம்ம வெளிப்படையாக சொன்னோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, நாமளும் சந்தோஷப்படுவோம். அதை வந்து ஒரு ஆண் வந்து மறைச்சிட்றான். அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள் தன்னுடைய மனைவியை வந்து பாராட்டுங்க. எல்லா விஷயத்துலேயும் பாராட்டினீங்கன்னாக்கா அந்த சந்தோஷம், ஒரு சாப்பாடு பண்ணுறாங்கன்னாக்கா சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும், குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லணும், பாராட்டணும். அதை எதிர்பார்க்குறாங்க, இப்போ தன் கணவன்கிட்டருந்து அந்த அப்ரிசியேஷனை எதிர்பார்க்குறாங்க. நாம் சொல்கிறதில்ல, அப்படி சொல்லி அவங்கள அவங்களும் என்கரேஜ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அப்படியே நவந்து போனோம்னாக்கா அதை விட ஒரு பெரிய பலம் நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம வெளியே தான் பலம்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம மனைவி நம்ம கூட இருந்து நம்ம கூட பயணிக்கிறப்ப, நம்மளை வாழ்த்துறப்ப, நம்ம கஷ்டப்படுறப்ப வேறு யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நம்ம மனைவி மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது அவங்கள வந்து நம்ம வந்து பாராட்டுறதில் என்ன குறைபாடு? பாராட்டுவோம், நம்மளை பலத்தை பெருக்கிவோம்.